ஹாய், ஹலோ தங்கங்களே. ஐயோ, என்ன மண்டை இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, நான் குளிச்சு சரியாக காய வைக்காமல் பைக்கில் வந்துட்டனால இப்படி ஆகிப்போச்சு. சரி, பரவாயில்ல, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். எப்போதும் போல் நான் காலையில் எழுந்திரிச்சு முத்துமாரியம்மன் கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய விசிட் போட்டுட்டு கிளம்பிட்டேன். வர்ற வழியில் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கினேன். தம்பி, ஆப்பிள் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிடுவானேன்ட்டு. ரேட் எவ்வளோன்னு கேட்டால் 200 சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் சீசன் இல்லையா. சரி, பரவாயில்ல, தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு சாமி கும்பிட்ட பூவையும் எடுத்துகிட்டு அப்படியே நேராக வேகமாக கொண்டு போய் எங்கள் ஆச்சி கையில் கொடுத்தேன். இதெல்லாம் ஏன் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒன்று வந்திருக்கு. எஸ், நாங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கி விட்டோம். ஃப்ரிட்ஜ் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு ஓரம் கட்டி வச்சதுக்கு காரணம் என்னென்னா, ரெண்டு ரீசன் இருக்குது. தம்பிக்கு டான்சைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறனால கூலிங்காக சாப்பிடக்கூடாது. அவன் சும்மாவே ஃப்ரிட்ஜை திறந்து அந்த ஐஸ் கட்டி எடுத்து நிறைய அடித்து கடிச்சு சாப்பிடுவான். மோரோவர், மாமாவுக்குமே அந்த குழம்பெல்லாம் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு மறுநாள் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்ற அந்த இது வந்து சுத்தமாக பிடிக்காது. அதனால் வாங்காமே வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஏன் வாங்கினோம் அப்படின்னா, நான் வீக்லி ஒன் சந்தையில் போய் காய் வாங்குறேன் அப்படின்னா அது 2-3 டேஸ்லேயே ஒரு மாதிரி கெட்டு போயிடுது. யூஸ் பண்ண முடியாமல் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நாங்கள், ஏன்னா இடையில நேரத்தில் நம்மளால் கடைக்கு போய் வாங்க முடியாது அப்படிங்கிறனால சந்தையில் வாங்கின காய்கறி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்போம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை வாங்கிட்டோம். ஃப்ரிட்ஜை வாங்கி பூ வச்சு பொட்டு வச்சு எல்லாம் வச்சுட்டு முத முதல்ல நம்ம அதுக்குள்ளே பழங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடைக்கு போய் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு. ஃப்ரிட்ஜு ஹையரில் தான் வாங்கியிருந்தோம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஆச்சிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நான் ஆர்டர் பண்ணும்போது அக்வா ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சு, வரும்போது கொஞ்சம் ஆஷ் கலர் மாதிரி, கொஞ்சம் திக் ப்ளூ மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த இலையோட சிம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சனால நான் இதை வாங்கிட்டேன். இதை வாங்கிட்டோம். ஸ்டாண்ட் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கமுதி ஆனந்தம் ஃபர்னிச்சர்ஸில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். அங்கே ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போடுற துணி மாதிரி இருக்குதா, கவர் மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்க போயிருந்தோம். பட் அங்கே ஸ்டாண்ட் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னதுனால ஸ்டாண்டை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டு நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் போய் அங்கே போய் பார்ப்போம், இருந்துச்சுன்னா வாங்கலாம், இல்லைனா அதையும் ஆன்லைனில் ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் அங்கேயுமே ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, ஃபுல் கவரேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதுதான் இல்லை, மற்ற தேவையானது மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் இன்னொன்று ஒன்று வாங்கினோம். என்ன அப்படின்னா, வாஷிங் மிஷினுக்கு கவர் வாங்கிட்டோம். ஏன்னா எங்கள் வாஷிங் மிஷின் வந்து சிங்க் பக்கத்தில் இருக்கிறனால அந்த சோப்பு தண்ணியில் நிறையா பட்டு ரொம்ப கலீஜாக இருந்துச்சு. இந்த கவர் போட்டதுக்கப்புறம் செம்மையாயிருச்சு. இந்த விலாகில் முக்கியமாக சொல்ல வேண்டியது இதுதான், எங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம், நல்லாயிருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.